மதுரையில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 23,09,000 பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். மதுரை மாவட்டம் இடையான்பட்டியில் கண்காணிப்பு குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக சென்ற சொகுசு காரை சோதனை செய்தனர். அதில் உரிய ஆவணங்கள் இன்றி 23,09,000 ரூபாய் எடுத்து வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்து வருமான வரித்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.